ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்வி ஆரி டிசைனர் இந்த வீடியோவில் என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா லாங் செயின் ஸ்டிச் அந்த ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம் இதை வந்து ஒரு ஸ்டிச்சாக மட்டும் போட்டு காட்டாமல் அது எங்கே ஒர்க் பண்ணலாம் எந்த மாதிரி டிசைனாக ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு மேங்கோ டிசைன் போட்டு அதில் நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன் மேங்கோ மோட்டிவில் ஃபஸ்ட்டு அவுட்லைன் ரெண்டு லைன் ஜரி அடுத்து சுகர் பீட் அடுத்து வந்து ரவுண்ட் பீட் திரும்ப ஒரு லைன் சுகர் பீட் அடுத்து ஒரு லைன் வந்து உள்ள ஜரியில் ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன் ஸோ நம்ம இது உள்ள அந்த லாங் செயின் ஸ்டிச் நம்ம எப்படி ஃபீல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஸ்டிச் பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போ ஸேரீலாம் நமக்கு கலர் ஷேட் வந்து டபுள் ஷேடில் தெரியும்ல அதே மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுற டிசைன்லேயும் தெரியணும் அப்படின்னா ஒரே கலர்லேயும் ரெண்டு த்ரெட் எடுத்துக்காம அந்த கலரில் வந்து ஷேட் நம்பர்லாம் நிறைய இருக்கும் அந்த வேறு மாதிரி ஷேட் நம்பர் வாங்கி நம்ம டிசைன் பண்ணும்போது நம்ம ஸேரீல இருக்கிற அதே டபுள் ஷேட் கலர் வந்து நம்ம ஒர்க் பண்ணுற டிசைன்லேயும் நம்மளால் கொடுக்க முடியும் இதில் பார்த்திங்கன்னா நான் வேறு வேறு ஷேட்ஸ் தான் எடுத்திருக்கேன் பட் வீடியோவில் இது ஒரே மாதிரி தெரியுது ஸோ டிஃப்ரெண்ட் ஷேடில் நம்ம ஒர்க் பண்ணும்போது டிசைன் ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உள்ளே நம்ம வந்து எப்போ ஸ்டிச்சஸ் போட்டாலும் இந்த மாதிரி ஒரு பெரிய மோ மோட்டிவ்லலாம் போடும்போது சென்டரில் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு ரெண்டாக பிரிச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் கரெக்டாக வரும் நம்ம ஏதாவது ஒரு சைட்லேருந்து போட்டோம் அப்படின்னா சப்போஸ் க்ராஸாக போகலாம் ஸ்டிச்சஸ் கரெக்டாக பார்க்க பர்ஃபெக்டாக இருக்காது ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இது வந்து நம்ம எப்போதும் போடுற பேசிக் செயின் ஸ்டிச் தான் நம்ம செயின் ஸ்டிச் வந்து குட்டி குட்டியாக போடுவோம் இதில் வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாக போட போகிறோம் கொஞ்சம் லென்த்தாக போடுவோம் இதுதான் நம்ம லாங் செயின் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி நீங்கள் போடுற செயின் வந்து நீங்கள் எந்த அளவு லென்த் ஆரம்பிச்சிருக்கீங்களோ அதே லென்த்லேயே எல்லா செயினும் வர மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ ஃபுல்லாக இப்போ இந்த லைன் முழுக்கவே இதே மாதிரி ஒரு கரெக்டான லென்த்தில் செயின் ஸ்டிச் போட்டுடுவாங்க இப்போ இந்த லைன் வந்து அந்த முடிய போகிற இடத்துல குட்டியாக ஒரு இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு செயின் வருதோ அந்தளவுக்கு போட்டுட்டு இப்போ அடுத்த லைன் வந்து டேர்ன் பண்ணணும் இதை வந்து செயின் வந்து டக்குன்னு அப்படியே டேர்ன் பண்ணக்கூடாது அப்படி டேர்ன் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி போட்ட செயின் வந்து இந்த மாதிரி பின்னாடி வரும் ஸோ அந்த இடத்துல வந்து குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போடணும் சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போடுவோம்ல அது பேர் தான் குட்டி லாக் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல வந்து குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு அடுத்து ரிவர்ஸில் செயின் ஸ்டிச் போட போகிறோம் ரிவர்ஸில் போடுற செயின் ஸ்டிச் எப்படின்னா நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லையா அந்த ஒரு ஒரு செயினுக்கும் நடுவில் வர மாதிரி அடுத்த ஸ்டிச் போட போகிறோம் இதுதான் இதில் வந்து டிஃப்ரென்ஸ் நம்ம வந்து கரெக்டாக நம்ம என்ன பாயிண்டில் போட்டிருக்கோமோ அதே செயின் ஸ்டிச்லேயே போடாமல் அந்த ஒரு ஒரு செயினுக்கும் சென்டரில் வர மாதிரி அடுத்த லைன் போட போகிறோம் ஸோ இது பார்க்குறதுக்கு ஒரு மேட் ஃபில்லிங் மாதிரி இருக்கும் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக ஃபில் பண்ணலாம் இப்போ தான் பிக்னஸாக இருக்கீங்க என்ன ஸ்டிச்சஸ் போட்டு ஒரு ஒரு மேங்கோ டிசைனோ இல்லை என்ன டிசைன் ஃபில் பண்ணுறதுனால ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும் இல்லையா அவங்களும் எல்லாருக்குமே இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி முடிக்கிற இடத்துல வந்து அப்படியே டேர்ன் பண்ணாமல் அந்த இடத்துல ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த லைன் கொண்டு போங்க இது நீங்கள் வந்து டபுள் செயின்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டிச்சஸில் வந்து ரொம்ப நெருக்கமாக வரும் ஏன்னா இதில் வந்து ஒரு ஒரு லைன் வந்து ரொம்ப நெருக்கமாக போட்டோம் அப்படின்னா தான் அந்த செயின் வந்து அந்த ஃபில்லிங் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ நம்ம அடுத்தடுத்து போடுற ஸ்டிச்சும் வந்து ஒரு ஒரு செயின் ஸ்டிச்சுக்கும் சென்டரில் வர மாதிரி தான் போட போகிறோம் ஸோ இதே மாதிரியே இப்போ மெங்கோ டிசைன் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணலாம் அப்புறம் இன்னொன்று அந்த ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலையும் முடிக்கிற இடத்துலையும் அப்படியே அடுத்த லைன் வந்து டேர்ன் பண்ணாமல் அந்த இடத்துல ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடுறதுக்கு மட்டும் மறக்கக்கூடாது நம்ம அப்படியே டேர்ன் பண்ணோன்னா அந்த இடத்துல வந்து அந்த கேப் ரொம்பவே வரும் இப்போ வந்து சின்ன சின்னதாக கேப் வரும் அதை நம்ம கடைசியாக வந்து செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம் இது ரொம்ப கஷ்டமான ஸ்டிச்சஸ்லாம் கிடையாது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்கள் செயின் வந்து ரொம்ப நெருக்கமாக மட்டும் போட்டு பழகிக்கோங்க அதே மாதிரி த்ரெட்டு பிரியாமல் பார்த்துக்கோங்க சப்போஸ் எங்கேயாவது த்ரெட்டு பிரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்க அதுக்கு முன்னாடி ஒரு நாட் போட்டு அந்த த்ரெட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா த்ரெட்டு பிரிஞ்சதோடு நீங்கள் இந்த ஸ்டிச் போட்டிங்கன்னா அங்கங்கே த்ரெட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அதனால் த்ரெட் சப்போஸ் நீங்கள் எப்போ சில்க் த்ரெட் யூஸ் பண்ணாலும் த்ரெட்டு பிரிஞ்சுது அப்படின்னா அதை வந்து கட் அங்கே ஒரு எண் நாட் போட்டு அதை கட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக த்ரெட் எடுத்து போடுங்க ஸோ ஒரு ஆஃப் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இப்போ காட்டுறேன் ஸோ ஒரு சைட் ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த செயின் ஸ்டிச் எல்லாமே ரொம்ப நெருக்கமாகவும் அழகாகவும் இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த சைடும் ஃபில் பண்ண போகிறோம் இந்த சைடு ஸ்டார்ட் பண்ணும்போதும் நீங்கள் எப்போதும் போல் சென்டர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம் இல்லையா அந்த செயினுக்கும் ஒரு ஒரு செயினுக்கும் நடுவில் வர மாதிரி தான் இந்த சைடும் நம்ம ஃபில் பண்ண போகிறோம் ஸோ இந்த சைடும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் அவ்வளோதான் இப்போது லாங் செயின் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஒரு சின்னதாக ஒரு லைன் போடுறதுக்கு ஸ்பேஸ் இருந்தாலும் அந்த இடத்துலையும் செயின் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி இப்போது ஒரு ஒரு லைன் நம்ம போட்டு திரும்ப அடுத்த லைன் ரிவர்ஸ் கொண்டு வரும்போது அந்த இடத்துல வந்து சின்ன சின்ன ஸ்பேஸ் தெரியுது இல்லையா அதெல்லாமும் நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்னா இதை ஃபுல்லாகவே இந்த லாங் செயின் ஸ்டிச் சுற்றி ஒரு செயின் ஸ்டிச் அவுட்லைன் கொடுத்த மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்த மாதிரி மேங்கோ டிசைன்ஸ் வந்து நம்ம ப்ளவுஸோட பேக் நெக்கில் ஒரு சைடில் மட்டும் பெரிய மேங்கோ மோட்டிவ்லாம் போட்டு டிசைன் பண்ணுவோம் அதே மாதிரி ஸ்லீவில் வந்து ஒரு சென்டரில் ஒரு மேங்கோ வர மாதிரிலாம் டிசைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மேங்கோ டிசைன்ஸ் போட்டு இந்த லாங் செயின் ஸ்டிச்லாம் போட்டு ஃபில் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இப்போ ஃபில்லிங் சுற்றி செயின் ஸ்டிச்சில் ஒரு லைன் அவுட்லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ அங்கே தெரிஞ்ச ஸ்பேஸஸ்லாம் தெரியல பாருங்கள் ஸோ இந்த மாதிரி அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்பேஸ் தெரிஞ்சது அப்படின்னா இந்த மாதிரி செயின் ஸ்டிச்லாம் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த மாதிரி மட்டுமே ஃபில் பண்ணாலே அழகாக இருக்கும் ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம ப்ளைனாக இருக்குது இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டிசைன் பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ரேண்டமாக சுகர் பீட் அது இந்த மாதிரி ரவுண்ட் கோல்டன் பீட்லாம் வந்து ரொம்ப நெருக்கமாக கொடுக்காம அங்கங்கே ரேண்டமாக கொடுத்து ஃபில் பண்ணீங்க அப்படின்னா இது கொஞ்சம் கிராண்டாகவும் டிசைன் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சிங்கிள் பீட் ஸ்டிச் பண்ணும்போது என் நாட் போடாமல் அந்த த பீடுக்கு உள்ள த்ரெட்டை விட்டு கீழே இழுத்திங்க அப்படின்னா அது லாக் ஆகிரும் ஸோ நமக்கு என்ன நாட் போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஸோ இல்லை நான் என் நாட் போட்டு தான் போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உள்ள ஃபில்லிங்க்கு என்ன கலர் த்ரெட் யூஸ் பண்ணுறீங்களோ அதே கலர்லேயே மெஷின் த்ரெட் எடுத்து நீங்கள் பீட் ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் என் நாட் போட்டாலும் அந்த த்ரெட்டு வெளில தெரிகிற மாதிரி இருந்தாலும் கலர் நமக்கு தெரியாமல் இருக்கும் இது கொஞ்சம் பெரிய பீட் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் தள்ளி தள்ளி அங்கங்கே கொடுத்துருக்கேன் இதை விட ஸ்மால் சைஸ் பீட்லாம் இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக போடணும் அப்படின்னா இதை விட ஸ்மால் சைஸ் பீட் இல்லைனா சுகர் பீட்லாம் கொடுத்து ஃபில் பண்ணாலும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஒரு மேங்கோ டிசைனில் லாங் செயின் ஸ்டிச் கொடுத்து எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறது பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்